ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனிக்கமச்சித பராம்புஜைத்மருத்ம வியாமோஹதஸ்தரிதரான் கிரணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீதேக சிந்தோ ராமானுஜஸ்வரணம் சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யஸ்தன குலபதே ரகுலாபிராமம் ஸ்ரீமத் ததந்திரீகுளம் பிரணமாமி மூர்த்தனாம் பூதம் சரஸ்த மகதாஹ்வய பத்தநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி பாகான் பக்தான் வீரேன பரகால யதீந்திரமிஷான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீமன்னோத்தரங்கநாதேத்ராத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னோத்தரலக்ஷ்மணாதேத்ராத்தம் பிராப்தபிரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திரகடாட்சசந்தரசுதாலக்ஷ்யாத்மயோகாங்கிதம் ஸ்ரீமன்னோத்தரவாகதீசீவனம் பக்த்யாசிரயாமோ குரும் நவ்யவாகீசயோகீந்திரஹயாச்ச பதசேவினம் பிரம்மதந்திரஸ்வதந்திராரியம் பஜாம ஸ்வாத்மதம் பதம் நீலாத்துங்கஸ்தனகிரிதடே சுத்தமுத்போத்ய கிருஷ்ணன் பாரார்த்தம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வசிஷ்டாயாம் சஜனகலகிம் யாபலாத்கிருத்ய புங்கே கோதாஜஸ்ரீ நமயிலமிதம் பூயையேவாஸ்து பூயஹம் அன்னவுயல் புதுவை ஆண்டாள் அலங்கற்கு பண்ணி திருப்பாவை பல்படியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்தொடர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர் கென்ன விதியன்மையின் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ண சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாம் யுவாண்யாம் குருராமனன்யசரண சரணம் பிரபத்யே சர்வேபிய நமஸ்கார 19வது பாசுரம் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் நற்றென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்மை கொண்டை மேல் வைத்து கிடர்ந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுண்மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏதும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் என்பாவாய். ரொம்ப அழகான பாசுரம். மேலிருந்த வாயா பார்த்தால் இந்த பாசுரம் சதஸுக்கு உகந்ததான பாசுரமாய் இல்லையோன்னு தோணும் இல்லையா? ஏன்னா இதுல சிருங்கார ரசம் அதிகமா இருக்கிறபடினால ஒருவேளை இந்த மேல இருக்கக்கூடிய பதார்த்தங்களை அதாவது மந்தமதிகள் இந்த பாசுரத்தை முதல் முறை கேட்கும்போது இந்த பதத்தினுடைய அர்த்தத்தை மாத்திரம் பார்த்தால் இந்த பாசுரம் சிருங்கார ரசம் அதிகமா இருக்கிறபடினால என்னவோ நப்பின்மைக்கும் பெருமாளுக்கும் மத்தியில நடக்கக்கூடிய சிருங்காரங்களை நாச்சியார் வர்ணிச்சிருக்கிறா போல தோணும். ஆனால் இந்த பாசுரம் ரொம்ப ஒசந்த பாசுரம். வேதாந்தார்த்தங்களை ரொம்ப அழகா சொல்லக்கூடிய பாசுரம். அதுவும் திராட்டியும் பெருமாளும் சேர்ந்துதான் இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார். இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு அவளுக்குள்ள எத்தப்படியெல்லாம் ஒரு போட்டி நடக்கிறது. நீ முன்னே நான் முன்னேனு அவள்லாம் எப்படி சிருஷ்டிக்கிறான்றத பத்தி சொல்றதும் சுவாபதேசத்துல பார்க்கிறப்போ ஆச்சாரியர்கள் எப்படி இந்த பாசுரத்துக்கு ஆச்சாரியர்கள் அர்த்தமாகறா அப்படின்றதையும் இந்த பாசுரத்துல ரொம்ப விசேஷமாக பெரியவாள் அர்த்தம் பண்ணியிருக்கா. அந்த மாதிரி இந்த பாசுரம் மேலிருந்த வாரியா பார்த்தால் ஒரு அர்த்தமும் சுவாபதேச பிரகாரம் பார்த்தால் பலவிதமான அர்த்தங்களையும் கொடுக்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். இந்த பாட்டுல 16வது பாட்டுல துவாரபாலகர்கள் ஏற்பனா, 17வது பாட்டுல நந்தன் யசோதை பலராமன் கிருஷ்ணன் இவா நாலு பேரையும் எழுப்பினான். இந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழின்னு நப்பின்னை எழுப்பினான். மறுபடியும் இந்த பாசுரத்துல நப்பின்னை எழுப்பியும் அவளும் வராதபடினால மறுபடியும் இந்த பாசுரத்தினால கிருஷ்ணனை எழுப்புறா. கிருஷ்ணனை எழுப்பி அவனும் வராதபடினால இதே பாசுரத்திலேயே நப்பின்னையும் எழுப்புறா. அப்படி இந்த பாசுரத்துல நப்பின்னையும் எழுப்புறா, கண்ணனையும் எழுப்புறா. அடிக்கடி இவாள எழுப்புறது அப்படினால இவாளுக்கு விசுவாசம் இல்லையோன்னு தோணலாம். ஆனால் அப்படி அர்த்தம் இல்லை. சாஸ்திரங்கள்ல விசுவாசம் உள்ளபடியினால தான் இவா மறுபடி மறுபடியும் எழுப்புறா. இல்லைன்னா வெறுமனே இருப்பா இல்லையா?
அதனால எம்பெருமான் தேசத்தையும் காலத்தையும் பார்த்து இவாளுக்கு அருள் புரியணும்ன்றபடியினால இவாள் எழுப்பியும் எழுந்திருக்கல, ஆகையினால மறுபடியும் எழுப்பிண்டே இருக்கா இவா. இல்லையா, முன்னாடி பாசுரத்தினால சீரார் வலையொலிப்பேன்னு சொன்னான். அப்படி சீரார் வலையொலிப்பேன்றதை கேட்ட உடனே கதவை திறக்கிறதுக்காக நப்பின்ன கிளம்பினாலாம். நப்பின்ன கிளம்பினா இதை பார்த்த கண்ணன் இவ்வளவு அபிமானத்துக்கு இலக்கான இப்பெண்களை நாமளே அனுகிரகிக்கணும்ன்றது, ஏன்னா பிராட்டியினுடைய சடக காருண்யத்துக்கு அபிமானமா இருக்கிறபடினால பெருமாளுக்கு இவாளையெல்லாம் ரட்சிக்கணும் அப்படின்ற எண்ணம் அதிகமாயி போச்சா. அப்படி எண்ணம் அதிகமான போடுறதுனால அவளை படுக்கையில தள்ளி விட்டுட்டு இவன் அவள் எழுந்து வராதபடி பண்றான். அப்படி பண்றதுனால அவள் எழுந்து வர முடியல. அதனால எம்பெருமாட்டி அதாவது பிராட்டியா இருக்கக்கூடியவள் சகத காருண்யத்தோடு இருக்கிறபடினால ஜனங்கள் மேல எப்பவுமே ஒருவித ஆனந்தத்தோடு இருக்கா, அதாவது ஒருவித காருண்யத்தோடவே இருக்கா. அதனால பெருமாளுடைய அனுகிரகம் அதாவது பெருமாளுடைய அனுமதி இல்லைன்னா அனுகிரகம் பண்ணலாம். ஒருத்தரை சபிக்கணும் அப்படின்னால் பெருமாளுடைய அனுமதி வேணும். பிராட்டி ராமாயணத்திலே வருது, பிராட்டி சீதோபவ அனுமதகான்னு சொல்றார். அப்படி அனுமதகான்னு சொல்றது போது ஹனுமானை ரட்சிக்கிறதுக்கு ஹனுமானுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு பெருமாளுடைய அனுமதி தேவையில்லை. ஆனால் ராவணனை பார்த்து சொல்றா, என்னுடைய ராமபிரானுடைய அனுமதி இல்லாதபடினால உன்னை இப்படியே விடுறேன், இல்லைன்னா நிமேஷ கணனாயில உன்னை நான் வந்து பத்மமாக்கிடுவேன், ராமபிரானுடைய அனுமதி இல்லைன்னு சொல்றா. அதனால ஒருத்தனை அழிக்கணும்னா பிராட்டிக்கு பெருமாளுடைய அனுமதி தேவை, ஒருத்தர் அனுகிரகம் பண்ணணும்னா பிராட்டிக்கு பெருமாளுடைய அனுமதி தேவையில்லை. சகஜ காரூண்யத்தினால தானே அனுகிரகம் பண்ண முடியும். இப்படி வாத்சல்யம் இருக்கக்கூடிய பாகவதர்களிடத்துல பரம வாத்சல்யம் இருக்கக்கூடிய உன்னாலேயே எழுந்து வர முடியலன்னா அப்படி உன்னா எழுந்து வர முடியாதபடி பண்ணியிருக்கான் பெருமாள் அப்படின்னு சொல்லி, நீங்க ரெண்டு பேரும் தான் இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறவாள், உன்னை விட்டு அவன் பிரிய மாட்டான், அவனை விட்டு நீ பிரிய மாட்டியே, அப்படி இருக்கிறப்போ நீயும் எழுந்து வரல, ஒருவேளை நீ எழுந்து வராது காரணம் அவன் உன்னை எழுப்பு விடலி எழுந்து வர விடலையோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபியர்கள்லாம் மறுபடியும் கண்ணனை பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்தினால பல இடங்கள்ல பிரமாணங்கள்ல எடுத்திருக்கா, பெருமாளும் பிராட்டியும் ஒன்னா சேர்ந்தேதான் இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார், பிராட்டியை விட்டு பிரியறதே இல்லை பெருமாள் அப்படின்னு சொல்லி. ஏஷ நாராயண ஸ்ரீர ஸ்ரீமான் கீரார்ணவ நிகேதனான் நாகபரியங்கமுசுருத்யசி ஆகதோ மதுராம் புரிம். சாக்ஷா திருப்பார் கடல்ல வாசஸ்தலமா ஒருத்தின லக்ஷ்மிபதியா இருக்கக்கூடிய இந்த நாராயணன் அந்த திருப்பார் கடலை விட்டுட்டு இந்த மதுராபுரியில வந்து அவதரிச்சிருக்கான்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்றான். அப்படி இந்த மதுராபுரியில வந்து அவதரிச்சவன் நம்மளை ரட்சிக்கணும்னு நாச்சியார் இந்த பாசுரத்தினால சொல்றா. பவான் நாராயணோ தேவா ஸ்ரீமான் சக்கரதரோ விபு ஏகசிருங்கோ வராஹஸ்துவம் பூதபோக்ய சபத்மஜித்து. நீதா லக்ஷ்மிபதி, ராமாயணத்துல வருது இது, நீதா லக்ஷ்மிபதி சக்கரத்தை தரித்துன்னு இருக்கணும் நீதான், உலகங்களுக்கெல்லாம் சேஷியா இருக்கக்கூடிய நாராயணன் நீதான் அப்படின்னு பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார். லக்ஷ்மிபதி லக்ஷ்மியோடு கூடி இருக்கிறவன் அர்த்தம். தமச பரமோ தாதா சங்கசக்கர கதாதர ஸ்ரீவத்ஸவக்ஷா நித்யஸ்ரீ அஜய சாஸ்வதோ த்ருவஹரம் அப்படின்னு ஸ்ரீவத்ஸத்தை எப்பவுமே மகாலட்சுமிய தன்னுடைய திருமார்புலியை கொண்டபடியினால அகலகில்லேல் இறையும் நின் அலர்மேல் மங்கை உரை மார்பனா இருக்கக்கூடியவன் என் பெருமான். அதனால என் பெருமான எழுந்து வர முடியாதபடி அவள் பண்ண அப்போ இப்போ என் பெருமான் இவளை எழுந்து வர முடியாதபடி பண்றான்னு நாச்சியார் சொல்றார். ஏவ முக்தசுராமேன லக்ஷ்மண சஞ்சலி ஸ்ரீதா சமக்ஷம் காக்குஸ்தம் இதம் வசனம் பிரதீத. லக்ஷ்மண சீதையை முன்னாடி வச்சுட்டு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொன்னான்னு ராமாயணத்தை வருது. அப்படி பெருமாள் எப்பவுமே பிராட்டியை விட்டு பிரியவே பிரியாதவன் அர்த்தம். இல்லையா, அப்படி காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா விகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன் மோகினி நாமதே பகவதி ப்ரூம கதம் துவாம் வயம். இது வந்து சதுஸ்லோகில வரக்கூடிய ஸ்லோகம். அவளுடைய பிரியமான இருக்கக்கூடிய கணவன் பிரசித்தமா இருக்கக்கூடிய அந்த பெருமான் இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறான், அவளோ அவனோடு சேர்ந்து நீயும் சிருஷ்டிக்கிறியான்னு
ஆள வந்தார் திராட்டிய பார்த்து கேட்கிறார், அப்படி பெருமாளும் திராட்டியும் சேர்ந்தேதான் இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறா, அப்பேற்பட்ட பெருமாளும் திராட்டியும் உள்ள படுத்துருக்கா, அப்படி எம்பெருமானோட சேர்ந்து திராட்டியும் இருக்கா, திராட்டியும் இருந்து அதாவது எல்லா லோகத்துல இருக்கக்கூடிய மொத்த ஹேய குணங்களுக்கும் எதிர்மறையாக ஹேய குணங்கள்னா அப்படியே அடியோட அழிஞ்சு போறா போல திராட்டியும் பெருமாளும் சேர்ந்து எந்த இடத்துல இருக்கக்கூடியவாளை கட்டாட்சிக்கிறாளோ, அதாவது பெருமாளும் திராட்டியும் சேர்ந்து கட்டாட்சிக்கக்கூடிய அந்த ஸ்தலமானது மொத்த கெட்ட குணங்களும் போய் நல்ல சத்துவ குணங்கள் மேலிட்டு நல்ல இருப்பிடமாக திகழும்ன்றது ஆளவந்தாருடைய ஒரு அபிப்பிராயம் இல்லையா. அப்படி பெருமாள் ஆழ்வார் சாதிக்கிறப்ப கூட திருவந்தாதியில நீயும் திருமகளும் நின்னாயால் குன்றெடுத்து பாயும் பனிமறைத்த பண்பாளா, வாசல் கடைகழியா உள் புகாக்காமற் பூங்கோவல் இடைகழியே பற்றி இனி அப்படின்னு, நீயும் பிராட்டியும் மற்ற எல்லார காட்டிலும் மேன்மையா இருக்கிறீங்க. அதுவும் எப்படி இருக்கா, மற்ற எல்லார காட்டிலும் சுத்திர ஜந்துக்களை காட்டிலும் பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம்னு சொல்லக்கூடிய பிரம்மா ருத்ரன் மற்ற இதர தேவதைகளை காட்டிலும் இவாளை காட்டிலும் வேறாக இருக்கிறீர்கள். வேறாக இருக்கிறீர்கள்னா என்ன அர்த்தம், சகஜ காருண்யத்தோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ மற்றவாள்லாம் ஏதோ ஒரு பலன், ஏதோ ஒரு அவளுக்கும் ஒரு எண்ணம் இருக்கு, இந்த யாகத்தையோ இல்லை இந்த காரியத்தையோ இவாள் பண்ணான்னா அதனால நமக்கு பெருமை கிடைக்கும்னோ இல்லை நமக்கு வேற ஏதாவது பிராப்தம் இருக்குன்றதோ அவளுக்கு தோணி அதன் மூலமா ரட்சிக்கிறா. ஆனா நீயும் பிராட்டியும் என்ன பண்ற, எந்த விதமான பலனையும் எதிர்பாராமல் லோகத்தை சிருஷ்டிக்கணும். அதுவும் உன்னை காட்டும் பிராட்டிக்கு ஒரு ஏற்றம் உண்டு. என்ன அப்படின்னா அவளுக்கு இருக்கக்கூடிய சகஜ காருண்யம், அவளுக்கு நிகிரகம்ன்றதே தெரியாத அப்படின்னால எந்த மனிதனா இருந்தாலும் லோகத்துல உஜ்ஜீவிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும். அது எதிவா ராவண சுயம்னு நீ சொன்ன, பெருமாள் சாதிச்சார். அப்படி பெருமாள் சாதிச்சதுக்கு என்ன உத்தேசம் அப்படின்னு கேட்டால், அந்த ராவணனுக்கும் பிராட்டியுடைய கட்டாட்சம் இருக்கிறபடியினால எப்படி விபீஷணன அவள் மேல போற அந்த நாலு பேர் யாருன்னு திருஜேட்ட கிட்ட கேட்டு தனக்கு சம்பந்தமே இல்லாம மேல போனாலும் கூட கண்களாலேயே தூரேருந்து பார்த்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணாலும், அதே மாதிரி ராவணனை நேருக்கு நேர் இருந்து கொண்டு திருடமந்திரம் ரதக்கிருத்வான்னு நடுவுல ஒரு புல்லை போட்டு ரெண்டு பேரும் பேசிண்டா இல்லையா, அவனுக்கும் இவனுக்கும் இடைவெளியில், அதாவது பிராட்டிக்கும் ராவணனுக்கும் இடைவெளியில ஒரு புல்ல போட்டு பேசிண்டா இல்லையா, அந்த மாதிரி ராவணனுக்கும் அந்த பிராட்டியுடைய கட்டாட்சம் இருக்கிறபடினால ராமன் என்ன சாதிச்சார், எதிவா ராவண சுயம்னு சாதிச்சார். அப்படி நீயும் திருமகளும் நின்னாயால் குன்னெடுத்து பாயும் பனிமறைத்த பண்பாளான்னு ஆழ்வார். அப்படி யாராக இருந்தாலும் நீயும் பிராட்டியும் ரட்சிச்சனா ரட்சிக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா அது யாரா இருந்தாலும் அவள் நல்ல கதிக்கு வந்துடுவான்றது இந்த ஆழ்வாருடைய சீசக்தியிலன்னு தெரியுது. அப்படி இதையெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் நாச்சியார் இந்த பாசுரத்தை ஆரம்பிச்சிருக்கா. ஞாலத்தோடு நடந்தும் நின்றும் கிடந்திருந்தும் சால பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பானேன், கோல திருமாமகளோடு உன்னை கூடாது சால பல நாள் அடியேன் இன்னும் தளர்வேனோ. இது நம்மாழ்வாருடைய பாசுரம் இல்ல. இப்படி பிராட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகு, எப்பேற்பட்ட அழகு, எல்லாரும் அந்த சௌந்தரியத்துல சகஜ காருண்யத்துல லைக்கணும்னு நினைக்கிறார். சகஜ காருண்யத்துல லைக்கணும்னு நாங்க மட்டுமா நினைக்கிறோம், பெருமாளை பார்த்து சொல்றார் நம்மாழ்வார், நாங்க மட்டுமா நினைக்கிறோம், நீயும் நினைக்கிறியே அப்படின்ற. நீயும் நினைக்கிறியேன்னு என்ன, இப்போல திருமாமகளோடு உன்னை கூடாதே, நீயும் அந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்க, எம்பெருமானோ அப்படியே ஈடுபடும்படியான அழகை உடையவள் யார் அப்படின்னால் சாட்சாத் பிராட்டி. அதனாலதான் நாச்சியார் சொன்னா குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல்னு, நீ இப்படியெல்லாம் வெற்றென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி வயிற்று நப்பின்மை கொங்கை மேல் வயிற்று கிடந்து மலர் மார்பா வாய்த்திறவாயின்னு, அப்படிப்பட்ட பிராட்டியுடைய சௌந்தரியத்துல லைத்து போயிருக்கக்கூடிய எம்பெருமான், எம்பெருமானே நீ எங்களுக்காக இருந்து வரணும்னு நம்மாழ்வார் பாசுரத்தை முதற்கொண்டு நாச்சியாரை வந்து இந்த மாதிரி ஒரு பாசுரம் பண்ணான். அதுவும் மறுபடியும் நம்மாழ்வார் பாசுரத்திலே வருது, பண்டை நாளாலே நின் தருவு திருவுருளும் பங்கயத்தால் திருவுருளும் கொண்டு மின் கோயில் சீத்து பல்படிகால் குறிகுடி வழி வந்தாற் செய்யும் தொண்டரோர் கருளி சோதி வாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் தென் திரை பொருணல் தன்பனை சூழ்ந்த திருக்குளிங்குடி கிடந்த அணையம் அப்படின்னு, பண்டை நாளாலே மின் திருவருளும், உன்னுடைய அருள் முக்கியம் எங்களுக்கு, உன்னுடைய அருள் முக்கியம்ன்ற அப்படின்னாலே உன்னுடைய அருள் எங்களுக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னால் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு, நீ மட்டுமா திருவருள் பண்ற, உன்னுடைய அருள் மட்டுமா இருக்கு அப்படின்னா இல்ல, பங்கயத்தால் திருவருளும்
அவ மகாலட்சுமியுடைய கட்டாட்சமும் எங்களுக்கு இருக்கு. ஆகையினால மகாலட்சுமியுடைய கட்டாட்சமும் எங்களுக்கு வேணும். மகாலட்சுமி கட்டாட்சம் இருந்தால்தான் எங்களுக்கு காரியம் சித்திக்கும். ஆகையினால எம்பெருமானே நீ மகாலட்சுமியோடு சேர்ந்து மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தோட எங்களுக்கு வந்து கடவுள் தரப்பாயான்னு எம்பெருமான பார்த்து பிரார்த்திக்கிறாங்க. பாசுரத்தினால கிடந்தால் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திரு உடம்பு அசைய தொடர்ந்து குற்றேவல் செய்து சொல்லடிமை வழிவரும் தொண்டரேர் கருளி சடங்கொல் தாமரை கண்விழித்து நீ எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் இடங்கொல் மூவுலகம் இருந்தருளாய் திருப்புலிங்குடி கிடந்த அனேன். நீ பிரியவா எழுந்து வருவ, கிடந்தால் கிடந்தாய், எவ்வளவு நாள் இப்படி படுத்துட்டு இருப்ப, எழுந்து வரணுமா இல்லையா? நீயும் வரணும், தாமர பூவில் இருக்கக்கூடிய பிராட்டியும் நீயும் ரெண்டு பேரும் சேர்ந்துதானே எங்களை வந்து ரட்சிக்கணும். இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குணம் இல்லையா, இந்த குணத்தை விட்டுட்டு நீங்க தள்ளி போக முடியுமா? போக முடியாது இல்லையா. அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை வந்து ரட்சிக்கணும்னு நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார். இப்படி எல்லாம் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்தே இருக்கக்கூடியவன்றதுக்கு ஆழ்வாருடைய சீசுக்திகளும் பெரியவாருடைய மகாபாரத ராமாயணாதி ஸ்லோகங்களும் ஏகப்பட்டது பிரமாணமா இருக்கு. அதன்படி இந்த பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ ரெண்டு பேருக்குள்ள விவாதம் ஏற்படுறது. என்ன விவாதம் அப்படின்னால், நான் முன்னாடி போறதா நீ முன்னாடி போறதா, யாரு போய் அவளை காப்பாத்துறது, அவள் இடத்துல யாரு போய் அவளை ரட்சிக்கிறதுன்றதுல ஒரு விவாதம். அவ ரெண்டு பேருக்குள்ள நான் போறேன் நீ போறேன் நான் போறேன் நீ போறேன்னு அவளுக்குள்ள போட்டி ஏற்படுறதான். அப்படி போட்டி ஏற்பட்டவனே பிராட்டி அவனை மீறிட்டு கொண்டு மேல வர அவன் வருது கழுவு தற்கு தந்தார் விரலி உன் மைத்துனன் கேட்பவன பேர்பாடன்னு சொன்ன உடனே அவன் எழுந்து வர, எழுந்து வரப்போ என்ன பண்ணிட்டா, கண்ணன் அவனை இழுத்து படுத்து வச்சு அவள் மேல படுத்துட்டான். இது பாசுரத்தினுடைய சாதாரணமான ஒரு அர்த்தம் இல்லையா. குத்தி விளக்கறிய கோட்டுக்கால் கட்டின்மேன். இந்த பாசுரத்தை பொறுத்த வரைக்கும் சிருங்காரம் அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு கதை லோகத்துல அதிகமாக வளர்ந்தபடியினால இந்த பாசுரத்தினுடைய பதார்த்தம் நமக்கெல்லாம் நன்னாவே தெரியும்ன்றபடியினால இந்த பாசுரத்தினுடைய பதார்த்தத்தை கொஞ்சம் சொல்லிட்டு சுவாபதேசார்த்தங்கள் அதிகமா எவ்வளவு பார்க்கணுமோ அவ்வளவு பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப அழகான பாசுரமா இருக்கிற அப்படினால குத்தி விளக்கறிய கோத்துக்கார் அப்படி அவன் தள்ளி அந்த பிராட்டியை தள்ளி அவன் மேல படுத்துட்டான். அப்படி படுத்துனவன் எப்படி படுத்துருக்கான் அப்படின்னா, இந்த 19வது பாசுரம் இருக்கு. இந்த பாசுரம் ரொம்ப அற்புதமான பாசுரம்ன்றதுக்கு பிரமாணம் இருக்கு. என்ன அப்படின்னா, பட்டர் தனியன் எழுதும்போது எப்படி எழுதினார், நீலா துங்கிரி கடி சுத்தமுத்போத்திய திருத்தம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிர சித்த மத்திய பயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ருதி கலிப்பின் யா பலா கிருத்திய புந்தே கோராதத்தை நமைதமிதம் பூயே வாசு பூயா. கண்டிப்பா பட்டர் இந்த பாசுரத்தை மனசுல வச்சிருந்து மட்டும்தான் அப்படி ஒரு தனியன் பண்ணியிருக்காருன்றது இதுல இருந்து தோணுது. எப்படின்னா, நீலா துங்க தனகிரி கட்டி சித்தம் உத்போத்திய கிருத்தம், அதாவது நப்பின் மேல கொங்க நப்பின்னுடைய ஸ்தனங்களுக்கு மேல பருத்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருவான் அந்த கிருஷ்ணனை எழுப்பி அப்படின்னா, அதேதான் இங்கேயும் சொல்றார், கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மரபா வாய்த்திரவாயின்னு சொல்லி அப்படி நீலா துங்கன்றதுக்கு இந்த பாசுரத்துல வர வரி இந்த வரி பிரமாணம். அதனால நீலா துங்க தனகிரி கட்டி சித்தம் உத்போத்திய கிருஷ்ணன் பாரார்த்தியம் சொம் சுருதி சதசீர சித்த மத்தியா பயந்தி. எப்படின்னா, சாட்சாத்து ஆயிரம் வேதங்கள்ல நூற்றுக்கணக்கான வேதங்கள்ல சொல்லப்பட்ட அந்த எம்பெருவான், உபனிஷத்துல சொல்லப்பட்ட அந்த பிராட்டியோடு கூடிய இருக்கக்கூடிய அந்த எம்பெருவான் இல்ல சைனிச்சின்னு இருக்கான் பிராட்டியோட, அவனை எழுப்பிட்டு வரணும் இல்லையா, யாபலா கிருத்தியமுக்கு அவனை பலாத்து பிராட்டியோடு கூடின அந்த எம்பெருவான அயற்றின் வரணும்னு இருக்கிறபடினாலதான் பக்தர் என்ன பண்ணார்னா இந்த பாசுரத்தை மனசுல கொண்டு தனியன பண்ணா. அதுவும் முன்னாடி பாசுரம் பாருங்க, லட்சுமியினுடைய பூர்ணமான பாசுரம், இந்து முத கலிட்டன் ஓராத தோல்வழி என்ற பாசுரம், மகாலட்சுமி பிரபாவத்தை சொன்ன பாசுரம். அதனால்தான் அந்த பாசுரத்துல உந்து மத கலிட்டன் உக்காரத்துல ஆரம்பிச்சது. பிரணவம் இல்லையா, அகார உக்காரம் அகாரம், அகாரோவை வை விஷ்ணு இல்லையா, உக்காரம் மகாலட்சுமி இல்லையா. அதனால இந்து மத கலிட்டன் ஓராத தோல்வழி உக்காரத்துல சொல்லப்பட்டது. இதுல பாதி மகாலட்சுமி பாதி நாராயணன்றபடினால அதனால என்ன பண்ணா, குத்து விளக்கறியல் கூட ஆரம்பிச்சா, விக்கு பிளஸ் ஊ கூ இல்லையா, அடுத்த பாசுரம் மூ. அதனால ரெண்டு பாசுரங்களுமே லட்சுமி நாராயணனுடைய ஒரு தத்துவத்தை தெரிவிக்கிறபடினால நன்னா இந்த பாசுரத்துல பதார்த்தத்தை காட்டிலும் ரகசியார்த்தத்தை கவனிக்க வேண்டியிருக்கு. அதனால ரகசியார்த்தம்ன்றது இந்த பாசுரத்துல ரொம்ப முக்கியம்னா, குத்து விளக்கறிய குத்து விளக்கு அப்படின்றது நிலையாக இருக்கும், ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கும் இல்லையா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கலாம்,
தோரண விளக்குன்றது அப்படின்னா கோவிலில் பார்க்கலாம், ஆனால் அங்கேயே இருக்கும். குத்து விளக்குன்றது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகிறது தான் குத்து விளக்கு. தயாச ராஜ ரிஷி சுதோ பிராமையான் சமேவானு உத்தம ராஜ கன்யான் அதீவ ராமஹா சிசுபேதிக அமையாம் விபுஸ்ரீ விஷ்ணுவமே அமரேஸ்வரஹா. அப்படி இந்த பெரியவாச்சாரம் இல்லை, இந்த ஸ்லோகத்தை இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்லி அப்படி ஸ்ரீதேவியோட கூடியிருக்கக்கூடிய அந்த பகவான் எப்படி ஒரு பிரகாசமா இருக்காரோ அந்த மாதிரி இந்த பிரகாசமா இருக்கக்கூடியது இந்த குத்து விளக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் குத்து விளக்குன்னு சொல்லும்போது இங்க இடத்துல பார்த்தால் குத்து விளக்குன்றது தோரண விளக்கு குத்து விளக்குன்னு ரெண்டு விளக்கு இருக்கு இல்லையா. தோரண விளக்குன்றது பார்க்கும்போதே பாசுரத்தை பார்க்கும்போதே சோபரேஜ அர்த்தங்களையும் பார்த்துட்டு போன பாசுரம் வரைக்கும் இப்படி பார்த்தோம். முதல்ல பதார்த்தத்தை சொல்லிட்டு இருக்கிற கொஞ்ச நாளிகைன்னு சோபரேஷன் பார்த்தோம். இப்போ பதார்த்தத்தை கொஞ்சம் சொல்லிட்டு சோபதேசத்துக்கு அப்பப்ப கூட கூடவே ஒரு ஒரு பதத்தை சொல்லும்போது சோபதேசத்தையும் சேர்த்தே பார்த்துட்டு போயிடுவோம். அதனால தோரண விளக்கு குல விளக்குன்னு ரெண்டு, குத்து விளக்குன்னு ரெண்டு இருக்கு. தோரண விளக்குன்றது பேர்த்து எடுத்துன்னு போக முடியாது, ஒரே இடத்துலயே இருக்கும். குத்து விளக்குன்றது எங்க வேணாலும் எடுத்துன்னு போலாம். அப்படி சொல்லும்போது இங்க தோரண விளக்குன்னு சொல்ற ஸ்தானத்துல திருக்கோட்டியவர் நம்பி, குத்து விளக்குன்ற ஸ்தானத்துல சிவாசகரர் ராமானுஜர். அதனால திருக்கோட்டியூர் நம்பி தான் ஊருலயே தான் திருமாளிகையிலே இருந்தார். இல்லையா சுவாமி இங்க அங்க எங்கேயும் போகல. அழகா ஒரு கதை சொல்லுவார் திருக்கோட்டியூர் நம்பியை பத்தி சொல்லும்போது. திருக்கோட்டியூர் நம்பி ஒரு பெரிய பாகவதர், இல்லையா பெரிய ஆச்சாரியன். அவரை சேவிக்கிறதுக்காக ஒரு பரம பக்தர் வந்தார். ஒரு பரம பக்தர் திருக்கோட்டியூர்ல குளத்துல குளிச்சுட்டு இருந்தார். அவர் பக்கத்துல அவருக்கு அந்த பரம பக்தருக்கு பக்கத்துல ஒருத்த குளிச்சுட்டு இருந்தான். அவர் கேட்கிறாரு, எங்க வந்திருக்கீங்க இவ்வளவு தூரம்? நாங்க திருக்கோட்டியூர் நம்பியை சேவிக்க வந்தோம்னா. அப்ப திருக்கோட்டியூர் நம்பியும் பக்கத்துல குளிச்சுட்டு தான் இருக்காரு. அந்த பாபி எதுக்காக நீங்க சேவிக்க வந்தீங்களோ தெரியலையே, இந்த ஊர்ல சௌமி நாராயணன் இழந்தே சார், அவரை சேவிக்கலாமோ இல்லையோ, அதை விட்டுட்டு எதுக்காக திருக்கோட்டியூர் நம்பியை சேவிக்கணும்னு கேட்டாராம். அப்படி இவருடைய ஹிருதயத்துல திருக்கோட்டியூர் நம்பிக்கை ஒரு வசந்த ஸ்தானத்தை குடிச்சிருக்கார் இல்லையா. உடனே அந்த பாகவத நினைச்சாராம், நாம இவ்வளவு வசதியா நினைச்சிட்டு இருக்க திருக்கோட்டியூரை இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு நினைச்சிட்டு உடனே என்ன பண்ணாரா, அந்த ஹலோ திருக்கோட்டியூர் நம்பி, அந்த திருக்கோட்டியூர் நம்பி இப்படி துவேஷிக்கிறாரே நினைச்சாரா, சரி என் புத்தி எப்படி கெடுத்துட்டாரேன்னு அவர் நினைக்கிறப்போ அந்த கோஷ்டி கோவிலுக்கு போறார். கோஷ்டி நடந்துட்டு இருக்கு. கோஷ்டி நடந்துட்டு இருக்கப்போ கோஷ்டியில அருளப்பாடு பண்றா. திருக்கோட்டியூர் நம்பி அங்க எழுந்தொழி இருக்கிறார். அவருக்கு சராரி சாதிக்கிறா. சராரி சாதிக்கிறப்போ அந்த குளத்துல பார்த்தவரை நின்றுட்டு இருக்கார். திருக்கோட்டியூர் நம்பி எதுவுமே சொல்லாமல் அந்த சராரியும் தீர்த்த பிரசாதங்களையும் ஏற்றுக்கிறார். அப்போ பக்கத்திலேயேதான் தேவர் எழுந்தொழி இருந்து, உண்மை பத்தி ஒருத்தன் தப்பா பேசினான், நீர் ஒண்ணுமே வாயே திறக்கலையே அப்படின்னா, நான் எந்த கியாதி லாப பூஜையும் ஏற்றுக்காதவன் அப்படின்றத வாயால கூட சொல்லாமல் கண்களாலேயே தெரிவிச்சுட்டு திருக்கோட்டியூர் நம்பி அந்த இடத்த விட்டு வெளியில போனாராம். அந்த மாதிரி திருக்கோட்டியூர் நம்பி தான் இடத்தை விட்டு எங்கேயுமே போகல. அவருக்கு தெரிஞ்ச எல்லாம் சௌமிநாராயண பெருமாள், அந்த கோவில், அப்புறம் அந்த அவருடைய திருமாளிகை, இதை தவிர வேற எங்கேயுமே போனதில்லை. அப்படி தோரண வாயிலாக இருந்தவர் திருக்கோட்டியூர் நம்பி. ராமானுஜர் சர்வத்திர சஞ்சாரம் பண்ணவர், அதனால அவர் குத்து வழக்கு ஸ்தானத்துல அவர் இருக்காரு. சரி, கோட்டுக்கால் கட்டின் மேல் அப்படின்னா, கோட்டுக்கால் கட்டின் மேல் அப்படின்னா ஏகதேச விகிருத்தம் அனன்யவத் பவதின்னு ஒரு வியாக்கரணம், வியாக்கரணத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி இத கோட்டுக்கால்னு எடுத்துக்கணும். கோட்டியூர்னா திருக்கோட்டியூர். குத்து விளக்குன்னு நிரூபிக்கப்பட்டவர் உடையவரா இருக்கார் இல்லையா. அவர் குத்து விளக்கறிய கோட்டுக்கால் கட்டுமல், குத்து விளக்கு எரிய, எரியன்னா ஞான விளக்கு இல்லையா. ராமானுஜர் தன்னுடைய ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்காக திருக்கோட்டியூர் நம்பியிடத்தை போய் பிரார்த்திக்கிறார். திருக்கோட்டியூர் நம்பி எல்லா ரகசியத்தையும் சொல்லி வைக்கிறார். இவருக்கு ஞான விசேஷம் ஏற்படணும்ன்றபடினால அவர் எல்லா சகல ரகசியத்தையும் சொல்லி கொடுத்து ராமானுஜருக்கு இதை ஒருத்தருக்கும் சொல்லாத அப்படின்னு தன் திருவடி மேல ஆணையிடும்படி சொல்றார். உடனே ராமானுஜரும் அப்படியே செய்தேன்னு திருவடி மேல ஆணையிடுறார். குத்து விளக்கறிய கோட்டுக்கால் கட்டில் மேல். சரி, இது கால் கட்டில். கால் கட்டில்னா கால்னா திருவடி, கட்டு அப்படின்னா ஆணை. என்னுடைய திருவடி மேல் ஆணையிடணும்னு சொல்றார். அப்படி என்னுடைய திருவடி மேல ஆணையிடுன உடனே ராமானுஜர் அப்படியே ஆணையிட்டேன்னு சொல்றார். இப்படி ஆணையிட்டு ஆணையிட்ட பிறகும்
சபதம் செஞ்சும் பல விலட்சண அதிகாரிகளுக்கு உபதேசிக்கிறபடினால இவர் சன்னதிக்கு மேல ஏறினார். சுற்று விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேலேறி இல்லையா, கட்டின் மேலேறி கட்டின் பஞ்சசயனத்தின் மேலேறி இருக்கிற அப்படின்னால மேல ஏறி இவர் சன்னதிக்கு மேல ஏறி எல்லாரையும் அழைச்சி தான் மட்டும் மோட்சத்துக்கு போனா போகாது, மத்த எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும்னு நினைச்சி திரு திருக்கோட்டியை நம்பி சொல்லி கொடுத்த ரகசியங்கள் மொத்தத்தையும் சொன்னார் இல்லையா. அதுதான் இந்த இடத்துல மேலேறின்றதுனால சூச்சிக்கிறதுன்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அப்படி ஆச்சாரிய நியமனத்தையும் அதிக்கிரமத்து அவர் பண்ணதுக்கான சேத்துக்கம், அவர் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா அவர் மலர் மார்பன். என்ன மலர் மார்பன் ராமானுஜர் அப்படின்னா, இந்த சகஜ காருண்யம் பிராட்டிக்கு எப்படி சகஜ காருண்யம் இருக்கோ அதே மாதிரி சகஜ காருண்யம் எம்பெருமானாருக்கும் இருக்கு. தான் மட்டும் கத்துந்த வித்தியினால தான் மட்டும் மோட்சத்துக்கு போனா போறாது, மத்த எல்லாருமே மோட்சத்துக்கு போகணும்னு நினைச்சு அவர் சொன்னபடினால அவர் மலர் மார்பன், விசாலமான ஹிருதயத்தை உடையவன் எம்பெருமானார் அப்படின்னா. உடனே நமக்கு அது தெரியும். உடனே திருக்கோட்டியூர் நம்பி வந்து, நான் தான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், ஏன் சொன்னேன் உனக்கு தலை வெடிச்சிடும். உடனே திரு எம்பெருமானார் சாதிக்கிறார், நான் ஒருத்தன் மோட்சத்துக்கு போகாட்டாலும் பரவாயில்லை, இத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்டு மோட்சத்துக்கு போவா இல்லையா அது எனக்கு போரும்னு சாதிக்கிறார். இதனால திருக்கோட்டியூர் நம்பி எம்பெருமானாரை பார்த்து நீர் எம்பெருமானாரோ அப்படின்னு சாதிச்சாராம். அப்படி திருக்கோட்டியூர் நம்பியே உகக்கிற அளவுக்கு எம்பெருமானார் நடந்து கொண்ட விதம் தான் இந்த பாசனத்தால் சொல்லப்பட்ட குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல்ன்ற பதத்துக்கான அர்த்தம். அப்படி கோட்டுக்கால் கட்டில், சரி இந்த பெருமாள் பிரகாரம் வந்தால் கோட்டுக்கால், கோட்டுக்கால்ன்றது கோடுன்னு ரேகைன்னு அர்த்தம், கால்னா திருவடின்னு அர்த்தம். பகவானுடைய திருவடியில 1008 ரேகைகள் இருக்கிறது. சங்க ரேகா, சக்கர ரேகா, வஜ்ர ரேகா, மிதுன ரேகா, ஊர்துவ ரேகா, சந்திர ரேகா, சாமர ரேகா, துருவர்ண பங்கி, நிராசன ரேகான்னு இப்படி கணக்கே இல்லாமல் ஆகமத்துல நிறைய சொல்லியிருக்கா. 1008 ரேகைகள் இருக்குன்னா அதுலயும் துவஜ ரேகா, சங்கு ரேகா, சக்கர ரேகா, அங்குஷ ரேகா, 4 மட்டும் வெளியில தெரியுமா, மத்த எதுவுமே வெளியே தெரியாதா, உள்ளுக்குள்ளேயே இருக்குமான. அதுவும் துருவர்ண பங்கி நிராசன ரேகைகள் தான் நம்முடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ரேகைகளா. அதனால துருவர்ணம் அப்படின்னா தலையெழுத்துன்னு அர்த்தம். அதை அழிக்கக்கூடிய ரேகை எதுன்னா பகவானுடைய திருவடியில இருக்கு. நமக்கு துர்புத்தி இருந்தால் அந்த திருவடியை பற்றி கொண்டால் துருவர்ண ரேகையுடைய கட்டாட்சம் நம்ம தலைமையில பட்டுதுன்னா நம்முடைய தலையெழுத்து மாறும்ன்றது ஆகமத்துல சொல்லப்பட்ட ஒரு கருத்து. அதனால மது வித்யா பிரகரணத்துல திருவடியுடைய உபாசனமானு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பகவானுடைய திருவடியை தியானம் பண்ணால் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாமே போயிடும்னு சொல்லிருக்கு. உபாசனம் பண்ணால் சர்வ சம்பத்தும் சித்திக்கும்னு சொல்லியிருக்கு இல்லையா. அதனால கோட்டுக்கால் அப்படின்னா சாதாரணமா கோட்டுக்கால்னா தந்தத்துல தயார் பண்ண கட்டுன்னு அர்த்தம், இது சாமான்யமான அர்த்தம். இந்த அர்த்தத்துல பார்த்தால் கோட்டுக்கால்னா எம்பெருமானுடைய ரேகைகளுடைய திருவடின்னு அர்த்தம். அதனால குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பந்து சயனத்தின் மேலேறி, மெத்தென்ற பந்து சயனம்ன்றது சாதாரண அர்த்தத்துல பார்த்தால் மெத்த ஒரு விசாலமா இருக்கணும், மென்மையா இருக்கணும், வெண்மையா இருக்கணும், குளிர்ச்சியா இருக்கணும், கந்தமா இருக்கணும், இப்படிலாம் படுக்க இப்படிலாம் இருந்தாதான் படுத்துக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்படி இல்லாத இடத்துல படுத்துக்க கூடாது. அதுவும் கருப்பாவும் சிவப்பாவும் இருக்கக்கூடிய மெத்தைகள்ல படுத்துக்கூடாது, வெள்ளையா இருக்கக்கூடிய மெத்தையில தான் படுத்துக்கணும். தாய் இஷ்ட பிரகாரம் படுத்துக்க கூடாது. அதுவும் தாய் இஷ்ட பிரகாரம் படுத்துக்கூடாதுன்னா இங்க சொல்லியிருக்க சாஸ்திரத்துல ஒரு சுமங்கலி ஸ்திரீ தரையில படுத்துக்கவே கூடாது, தரையில படுத்துட்டா தன் பர்த்தாவோட ஆயுள் குறையும். அதனால ஒரு துணியை விரிச்சுதான் அது மேலதான் படுத்துக்கணும். தன்னுடைய தர்மத்தை மீறி தரையில படுத்திருந்தால்னா அவள் அமங்கலியா போயிடுவாள்ன்னு இருக்கு. அமங்கலியா போயிடுவாள்ன்னா தன் பர்த்தாவுக்கு ஆயுள் குறைஞ்சிரும், சுமங்கலித்துவத்தை இழக்கிறாள்னு அர்த்தம். ஆனா பர்த்தாவை ஆயுள குறைக்கிறா கை, இது ராமாயணத்திலேயே வருது, கைகையை தரையில படுத்திருந்தா, தரையில படுத்திருந்தபடினால தசரதன் மாண்டே போயிட்டான் இல்லையா. லக்ஷ்மி தசரதன் கைகையை தரையில படுத்திருந்தா தசரதன் மாண்டு போனான், லக்ஷ்மி ஊரை விட்டு போனால் நாராயணனும் அவன் பின்னாடியே, லக்ஷ்மி முன்னாடி போனா நாராயணன் அவன் பின்னாடியே போயிட்டான். அதனால ஸ்ரீ தர்மம்ன்றது ரொம்ப முக்கியம். இது ஸ்ரீ தர்மம் மட்டும்தானா முக்கியம், லோகத்தானா புருஷ தர்மம் முக்கியம். மெத்த எப்படி படுக்கணும்ன்றதுக்கு புருஷ தர்மம் இருக்கு. கரண்ட மூடா மெத்தையில படுக்கூடாது, இளவஞ்சி தலை பல தலை இளவஞ்சில தான் பல இளவஞ்சி அந்த மாதிரி பஞ்சில ஆன மெத்தையில தான் படுக்கணும். உஷ்ண சம்பந்தமான விஷயத்த பெருக்குன்னா துர்ஸ்வப்னம் வரும், அதனால நரம்பு தளர்ச்சி ஏற்படும். உடா உஷ்ணத்தை உண்டு பண்ணக்கூடிய படுக்கையில படுக்க கூடாது. நாடி நரம்புகளை அது துவம்சம் பண்ணி, உஷ்ணமானது நாடி நரம்புகளை துவம்சம் பண்ணி பல வியாதிகளை உண்டு பண்ணும். இப்படிதான் வேதம் சொல்றது.
இப்படி எல்லாம் தான் படுத்துக்கணும். அதனால்தான் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டிலுமே நெத்தென்ற பஞ்சசயனத்தின் சொன்னான். நெத்தென்ற பஞ்சசயனம்ன்றதுக்கு இதுக்கு சாமான்யமான அர்த்தம் இதான். சரி, சுவாபதேசார்த்தம் உபதேசத்துல பார்த்தால் பஞ்சசயனம்ன்றது அர்த்த பஞ்சகத்தை குறிக்கிறது. பஞ்சசயனம் எழுதுன்னா அர்த்த பஞ்சகத்தை குறிக்கிறது. அர்த்த பஞ்சகம் எழுது அப்படின்னா அர்த்த பஞ்சகம் பிராப்தியத்தை பிரம்மனோ ரூபம் பிராப்திச்ச பிரத்யேகாத்மனா இல்லையா, பிராப்திச்ச பிராப்தி பலம் பிராப்தி உபாய பிராப்தி விரோதி இதெல்லாம் தான் பஞ்சசயனம்னு சொல்லியிருக்கா. பகவானுடைய சொரூபத்தை நாம உணர்ந்துட்டு ஆத்ம சமர்ப்பணத்தை பண்ணும்படியான ஒரு நிலை இருக்கு பாருங்கோ, அதுதான் அர்த்த பஞ்சகம்னு சொல்ற. இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆச்சாரியர்களிடத்துல அடிபணிஞ்சுதான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். இது உள்ள அர்த்தத்துல சொல்லக்கூடிய பஞ்சசயனம் அர்த்த பஞ்சகமாக இருக்கக்கூடிய ஒரு ஞானம். அதை விட்டு சரி நமக்கு ஒன்று தோணும், நாச்சியார் ஒரு அர்த்தம் பண்ணியிருக்கா, மேல இருந்த வாரியா பார்த்தால் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறின்னு பண்ணிருக்கா. இப்படி இருக்கக்கூடிய அர்த்தத்தை விட்டுட்டு உள்ள அர்த்தம் தான் சொல்லணுமா அப்படின்னா சொல்றவரும் ஒழுங்கா சொல்லணும், கேட்கிறவரும் ஒழுங்கா கேட்கணும் இல்லையா. ஒரு அழகா ஒரு கதை சொல்ற, ஒருத்தருக்கு காலில் சொறி வந்துருச்சான், அதுக்கு என்ன மருந்து போடலாம்னு கேட்டாலாம், தொடுதலையை வைத்து கட்டுங்கோன் தொடுதலை அப்படின்னு ஒரு வச்சு கட்டுங்கோன்னு சொன்னாலாம். உடனே அவர் கேட்டுட்டு போயிட்டாராம் பொடுதலைன்னு. ஒண்ணு அங்க எவன் தலையில பொடுகு இருக்கோ அவனை கூட்டு கட்டி விட்டாராம், ராத்திரி ஃபுல்லா கட்டி விட்டாரா, கட்டி விட்டுட்டு அதோட படுத்துன்னு தூங்கிட்டாராம். காற்றால எழுந்து பார்த்தாராம், அவனுடைய சரங்கருக்கனுடைய மனைவி வந்து பார்த்து இவனை எதுக்கு உன் காலில் கட்டியிருக்கேன்னு கேட்கிறாளாம். இது மாதிரி ஒரு வைத்தியர் சொன்னார் பொடுதலையை வச்சு கட்டிக்கோன்னு சொன்னார், ஆனால் தான் இந்த பொடுகு உள்ள தலையை கட்டியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே பிராணன் போயிருந்தா என்ன பண்றது. அவர் இப்படியா சொன்னார், பொடுதலைனா ஒரு மூலிகை விசேஷம், அந்த மூலிகையை வச்சு கட்டுங்கோன்னு சொன்னார், இப்படி எவன் தலையில பொடுகு இருக்கோ அவனை கொண்டு வந்து கட்டுங்கோன்னு சொன்னார் அப்படின்னா. அந்த மாதிரி சொல்றவனும் ரொம்ப அழகா சொல்லணும், கேட்கறவனும் ஒழுங்கா கேட்டுட்டு போனோம் இல்லையா. இதா பெருமாள் பஞ்சசயனம் அண்ணா, பஞ்சசயனம் அப்படின்னா அர்த்த பஞ்சக ஞானம். படுக்கையில படுத்துருக்காருன்னு சொல்லக்கூடாது, பெருமாள் படுக்கையில படுத்துருக்காருன்றது சொல்றதை காட்டிலும் பிராப்தியத்தை பிரத்யேகாத்மனா அதாவது பிராப்தியத்தை பிரம்மனோ ரூபம் பிராப்திஸ்த பிரத்யேகாத்மனஹானு அந்த அர்த்த பஞ்சகத்தை சொன்னால் இப்படி ஒரு உபாயம் இல்லையா. பகவானே உபாயம், அதாவது அவனை அடையிற வழி, பகவானே உபேயம், அந்த வழியா போய் அவனைத்தான் அடையணும்ன்றதுலாம் பெரிய மூலியம். அதனால இப்படித்தான் சொல்லணும்ன்றது பெரியவாளுடைய அபிப்பிராயம். யுக்தா உத்ஜீதா உபஸ்ரீஹி ஸ்ரீஹி உபபிரம்மணம் தஸ்மின் பிரம்ம ஆஸ்தே தம் இத்தம் வித்து பாதேன அத்தியாரோகதி அப்படின்னு கௌசிகி உபனிஷத் சொல்றது. ஆதிசேஷனாகிய பருக்கிற பெருமாள் எழுந்தொழி இருக்கிறார். ஞானியா இருக்கக்கூடிய முக்தன் என்ன பண்றான்னா அந்த படுக்கையின் மேல அடியிட்டு ஏறான். எப்படின்னா எப்படி ஏறானா, கொத்தலர் பூங்குழல் நப்பின்மை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அப்படி ஏறானா அவன் இல்லையா. அப்படி ஏறிட்டு போறான், மெது மெதுவா ஏறான். அதனால ஏறி போய் பார்க்கிறான், பரமாத்மா லக்ஷ்மியோடு இருக்கான்றது தெரியுது இல்லையா. விசாலமா இருக்கக்கூடிய மார்பு கொண்ட லக்ஷ்மி பரமாத்மா. இந்த அர்த்த பஞ்சக ஞானத்தோடைய இந்த அதிகாரிய ஹிருதயத்துல அர்த்த பஞ்சக விசித்தரா இருக்கக்கூடிய இந்த அதிகாரியினுடைய ஹிருதயத்துல பிரகாசிக்கிறான். அதனால இவன் பார்த்தவொடனே அவன் மகாலட்சுமியோடு சயணிச்சிருந்திருக்கான். சரி, இந்த கணத்துல வரமாட்டான்றது தெரிஞ்சு போச்சு. சரி, வளர்ந்து வரமாட்டான்றது தெரிஞ்ச உடனேவே இவன் என்ன பண்றா, பெருமாளை பிரார்த்திச்சது போ பிராட்டியை பிரார்த்திக்கிறார். மைத்தரங்க நீனாய் நீயும் மணாலனை எத்தனை போதும் பிழல ஒட்டாய்தான் எத்தனை ஏதும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்ற திகவேதோர் என்பாவாய். நேர போய் கிருஷ்ணனை பிரார்த்திச்சா அவன் எழுந்து வரா மாதிரி இல்லை. சாட்சிகாரன் காலில் வருது கூட வரலாம், சண்டைக்காரன் காலில் வருது எவ்வளவு மேல் இல்லையா. அதனால மறுபடியும் இவங்கிட்டயே வந்து பிராட்டிக்கிட்டயே பிரார்த்திக்கிறான். மறுபடியும் மைத்தரங்கன் நீனாய் நீயும் மணாலனை ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தர்களை ரட்சிக்கணும்னு சொல்லிட்டு விண்ணையும் பெண்ணையும் விடாம தடுத்துட்டு இருக்கிறப்போ நீயும் மணாலனை ஆழ்வார் சாதிக்கிறார். நமக்கும் பூவின் இசை நங்கைக்கும் இன்பனை யாழத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானாய் நம்ம அதுலயும் நமக்கும் பூவின் இசை நங்கைக்கும் தான் முதல்ல நமக்கு பெருமாள் நல்லதை பண்றார், அப்புறம்தான் பூவின் இசை நங்கைக்கு பண்றார். அதனால எம்பெருமானுக்கு பிராட்டியை காட்டிலும் நம்ம இடத்துலதான் அதிகமான அன்பு இருக்கு. இது எதுன்னு தெரியறது என்ன, ராமாயணத்துல சுக்ரீவனை பார்த்து ராமன் சொல்றார், சுக்ரீவன் என்ன பண்ணா இலங்கையில போய் பிரவேசிக்கிறான் மொத்த பேரும். ராத்திரி ஒரு ராத்திரியா சுக்ரீவன்
ராவணனோட சண்டை போட்டு அவனோட கிரீடத்தை கொண்டு வந்து ராமன் திருவடியில வச்சிருந்தான்னு முடிவு பண்ணி ஒரு கணத்துல கிளம்பி போய் ராவணனிடத்துல சண்டை போட்டு வரான். எங்கடா பார்க்கிற ராமன் பார்க்க, சுக்ரீவன் எங்கடா காணோன்னு பார்க்கிற, பார்த்தா ராவணனோட சண்டை போட்டு வந்து நிக்கிறான். இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு போயிட்டு என்கிட்ட சொல்லாம கொள்ளாம இது நியாயமா? நீ என்னன்னு சொல்லாம போலாமா? ராவணனோட போய் போருக்கு போறிய, உனக்கு ஏதாவது ஆபத்து நடந்துனா நான் என்ன பண்ணுவேன்? சீதையை காட்டிலும் உன் இடத்துல தானே நான் ஜாஸ்தியா அன்பு வச்சிருக்கேன், அவரை துறந்தாலும் துறப்பேன், உன்னை எப்படி துறக்க முடியும்னு சொல்றான். அதனால நமக்கும் பூவின் விசை நங்கைக்கும் இன்பனை, பூவின் விசை நங்கையை காட்டிலும் நம்ம பேர்ல தான் பெருமாள் பிரீத்தி வச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்த பிராட்டி எடுத்து பிரார்த்திக்கிறான். மைத்தரன் கண்ணினாய் நீ இன்மனாரணி, நீ எப்படியும் நீ விடமாட்ட எங்களுக்கு தெரியும் இல்லையா, நீ நப்பின்னையே உன்னுடைய மனாலன்னு நீ எப்பவும் நினைச்சுட்டே இருக்க, அதனால நீ எப்படியும் அங்கேயேதான் நீ அவனை விடவே போறதில்ல, நீ அவனை நீ உன் திருவடியிலே தான் வச்சு, அதாவது அவனுடைய திருவடியிலே நீ இருக்க போற, அதாவது அவன் உன் மரமா உன்னுடைய மார்பு மேலேயே அவன் சைனிச்சுட்டு இருக்க போறான். இது தத்துவம் அன்று சகவேதோரம் பவன் ஐயா, நாங்கள்லாம் காத்துட்டு இருக்கோம், கணவனை எழுப்பாம நீ இருக்கே இது தகுந்து, இது தகுந்ததா? நீயோ ஒரு புருஷாக்கார பூத்தி, அதனால தகவு அப்படின்னா புருஷாக்காரத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இரக்கம் தானே, காருண்யம் தானே, நீ சகஜ காருண்யம் உடையவளாச்சே, நிச்சயம் அஜ்ஞாத நிகிரகமா இல்லையா, உனக்கு நிகிரகம்ன்றதே என்னன்னு தெரியாது, அதனால வந்து கதவை திறக்கணும் அப்படின்றாள் இல்லையா. மறுபடியும் நீ நாராயண படுக்க வச்சுட்டேன்னா அவன் எழுந்து வரவே மாட்டான், உன்னுடைய சஞ்சோகத்துல அவன் இருந்தானா எங்களை வந்து எப்படி அனுகிரகம் பண்ணுவான், அதனால மகாலட்சுமி நீ அவனை எங்களுக்காக காட்டி தரணும்னு பிரார்த்திக்கிறா கோபஸ்திரீகள்லாம். அதுவும் தத்துவம் வந்து தகவலோரம் பாவாய், இத பெரியவாள்லாம் சொல்லும் போது இந்த அர்த்தத்தை ரொம்ப அழகா சொல்றா. அதுவும் இந்த பாசுரமே ரொம்ப சுவாபதேசத்த வசந்த பாசுரம் சொன்னோம் இல்லையா, கோட்டுக்கால் கட்டில் மேல் இந்த இடத்துல குத்து விளக்கு நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அப்படின்னும் போது சாட்சாத்து ஆச்சாரிய சார்வபோமரே இந்த இடத்துல மலர் மார்பரா இருக்காருன்னு நம்ம சொன்னோம். சரி, கோட்டுக்கால் கட்டில்னு என்ன அர்த்தம் அப்படின்னா சாஸ்திரங்களே கட்டிலான கட்டில்ன்ற ஸ்தானத்துல சாஸ்திரங்கள் தான் விவக்ஷித்தோம். கட்டில நான்கு கால்கள் தாங்குவது போல சாஸ்திரங்களையும் பிரமேயங்கள்லாம் நாலு வகைப்பட்டிருக்கு இல்லையா, அப்படி நான்கு வகைகளாக பிரமேயங்கள் பிரிக்கப்பட்டு சாஸ்திரங்களை தாங்கிறது இல்லையா. நாலு விதமான வர்ணாசிரம அதிகாரிகள் இல்லையா, வர்ணாசிரம அதிகாரிகள்லாம் பிராமண க்ஷத்திரிய வைஷ்யன் சூத்ரன், அது மட்டும் இல்லாமல் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசாசிரமம், இது இல்லாம தர்மார்த்த காம மோக்ஷம், இப்படி எல்லாம் நாலு நாளா என்ன இருக்கோ இந்த நாலு நாளா சேர்ந்துட்டு பத்தன் பக்தி முக்தி ஸ்வனிஷ்ட பரனிஷ்ட இப்படி எல்லாம் நாலு நாளா லோகத்துல என்னென்ன இருக்கோ அது நாலு நாளா கட்டிலுக்கு எப்படி நாலு காலோ அத மாதிரி இந்த நான்கெல்லாம் சேர்ந்துதான் சாஸ்திரத்தை ரட்சிக்கிறது. அதனால இந்த இடத்துல கோட்டுக்கால்னு சொன்னது சாஸ்திரத்தை தான் சொல்லியிருக்கா. குத்து குத்து விளக்கரிய ஞான வெளிச்சம்ன்றது உண்டாகிறதுக்காக கோட்டுக்கால் காட்டை நாடித்தேனும் களிரும் புல்லும் உடன் மடிய வேட்டையாடி வந்த கண்ணன் யானையை முடித்து கொணர்ந்த தந்தத்தினால் நப்பின்மைக்கு கட்டில் அமைப்பது போல அப்படின்னு பெரியவாள் இந்த இடத்துல வியாக்கியானம் பண்றா. இப்படி நப்பின்மைக்கு கட்டில் அமைத்தவன் போல காட்டுல வாதா வேட்டையாடி அந்த யானை தன்மைகளை கொண்டு வந்து இந்த நப்பின்னைக்கு கட்டில் அமைச்சு கொடுத்தானா கண்ணன். அது போல கோட்டுக்கால் ஆச்சாரிய சார்வபோமாலாம் சேர்ந்து என்ன பண்றான்னா பரம சமயத்த மற்ற வேதங்களை இல்லையா, அதாவது குதிருஷ்டி மதங்களை ஜெயிச்சு அவருடைய வாதங்கள்லாம் ஜெயிச்சு நம்மளை ஜெயிக்க வைக்கணும், நம்முடைய மதத்தை ஜெயிக்கணும்ன்றதுபடினால இவாள் தன்னுடைய ஞானத்தினால சம்பாதிச்சதுதான் இந்த கோட்டுக்கால்கள் அப்படின்னா. மைத்தரன் கண்ணினாய், மைத்தரன் கண்ணினாய்னா அந்த இடத்துல மைத்தரன் கண்ணினாய் நப்பின்னைய சொன்னான், இந்த இடத்துல மைத்தரன் கண்ணினாயின்னு ஆச்சாரியனுடைய ஒரு சகல பிரீத்திக்கு இருக்கக்கூடிய ஆச்சாரியனுடைய பிரீத்திக்கு உகந்தவனா இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யனை சொல்றான் இல்லையா. இப்ப ஆச்சாரியனுடைய விசேஷ அபிமான பாத்திரபூத்தனான விலட்சணமா இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யனை சிஷ்யனுடைய தன்மையானது இந்த இடத்துல சொல்லப்படுறது இல்லையா. மை அப்படின்னா அஞ்சனம்னு அர்த்தம், அதாவது சித்தாஞ்சனம்னு அர்த்தம், மனசி விலச தாக்ஷ்ணா பக்தி சித்தாஞ்சனேன அப்படின்னு பட்டர் பண்ணியிருக்கார். சித்தாஞ்சனேன பவதைவ விபூஷி தாட்சயந்தி அப்படின்னு தேசிக்கணும் சாதிச்சிருக்கார். அது மாதிரி ஆச்சாரியனுடைய பிரீத்தியினால ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் பெற்று
ஒரு ஞான விகாசம் பெற்ற ஒரு சிஷ்யனை சொல்றார். நீயும் மணாலனை எத்தனை போதும் துயிலாய்கான்னா மணாலன் தான் ஆச்சாரியன் அர்த்தம். ஆச்சாரியனுடைய கடாட்சத்தை நீ மட்டுமே பெற்றுக் கொள்கிறாயே, எங்களுக்கும் தரணும், நாங்களும் தரணும், அதனால எங்களுக்காக நீ வந்து இந்த விஷயத்த பண்ணு, அதனால எங்களுக்கும் ஆச்சாரியனை ஒத்துக்கொடுன்றாளாம். அவர் கண் திறந்து எங்களை கடாட்சிக்க நினைச்சாலும் எங்கள் மேல கடாட்ச வீக்ஷணம் வர முடியாதபடி அவரை நீயே உன்னுடைய ஞான விசாரத்தை கொண்டு அவரை நீயே கட்டுப்படுத்தி வச்சிருக்கியே, இது நியாயமா? அதனால இப்படி இருக்கிறது எங்கேயாவது தேருமா அப்படின்னா, இப்படி இருக்கிறதுன்றது ஒரு சச்சிஷ்யருக்கு பெருமை இல்லையா? சச்சிஷ்யர் ஆச்சாரியனை தன்னை விட்டு நீங்க விடாதபடி பண்றது, மேல மேல கேள்வி கேட்டு மேல மேல அவருடைய வாதங்களுக்கெல்லாம் இவர் கேள்வி கேட்டு பதில் சொல்லி, அவர் பதில் சொல்லி இவர் கேள்வி கேட்டு, அப்படி இவரிடத்திலேயே அவரை வைத்துக் கொண்டிருக்க மாதிரி பண்றாராம். அதனால்தான் நீயும் மணாலனை எத்தனை போதும் தொழிலாளர் எத்தனையோதும் பிரிவாற்றுகிறாயால் அப்படின்னா ஆச்சாரியன் செய்த உபகாரம் இல்லையா? அது எப்படிப்பட்ட உபகாரம் அப்படின்னா, ஆச்சாரியனை க்ஷணகாலம் விட்டு பிரியாதபடி இருக்கக்கூடியவன் இல்லையா? எப்படி திருக்கோட்டியூர் நம்பிய க்ஷணகாலம் விட்டு பிரியாதபடி ராமானுஜர் இருந்தாரோ, அதே மாதிரி க்ஷணகாலம் விட்டு பிரியாதபடி இருக்கக்கூடிய சிஷ்யன் சொல்லக்கூடியது தத்துவம் அன்று. தத்துவம் அன்றுன்னா இந்த இடத்துல தத்துவமசின்ற வாக்கியார்த்தத்தையே சொல்றார் இல்லையா? தத்துவம் தகவன்று, அந்த தத்துவமசின்னு சொல்ற அந்த அத்வைதிகள் சொல்ற அந்த தத்துவம்ன்றது கிடையவே கிடையாது, தகவன்று, அது ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்றார். தத்துவமசின்றத்துக்கு பிறர் கூடிய அர்த்தம் பொருந்தாது, சித்தாந்தத்துல சொல்லக்கூடிய அர்த்தம் தான் பொருந்தும்னு சொல்லிட்டு சில வியாக்கியானங்கள்ல பண்ணியிருக்கா. அப்படி தத்துவம் என்று தகவேலோரம் தாவாய், இப்படி இந்த எல்லாத்தையும் முப்பிட்டு எங்களை வந்து ரட்சிக்கணும்ன்றபடியினால அவ இந்த நாச்சியார் இந்த பாசுரத்தினால பிரார்த்திக்கிறார். இதோட மறுபடியும் பாசுரத்தை ஒரு முறை சொல்லிட்டு இந்த உபன்யாசம் முடிச்சிடும். இப்பு விளக்கரிய கோத்துக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பண்டில இனத்தின் மேலேறி ஒத்தலர் பூங்குதல் நப்பின்மை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயும் மணாலனை எத்தனை போதும் துயிலவத்தாய்கள் எத்தனை ஏதும் பிடிவாற்றகில்லாயால் தத்துவம் என்று தகவேலோரந்தாவாய் சதமகமணி நீனா சாரு பல்காரணமிதாந்திரி சாந்த வாசல்ய சிந்து அழகு விநிகிதாபி சிரக்கிரா கிருஷ்ணனா தாதலசுகிருதி கோத விஷ்ணு சித்தாத்மஜானஹாமி நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம் நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம் நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம் நவாசுதேவம் பிரணிபத்தி சீகதி ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மேவதன திவ்ய பாதுகா தேவத ஸ்ரீமதபிநவ வாகீஷ பிரம்மதந்திர சுதந்திர பரகாள யதீந்திர மகாதேசிகாய நமஹம்.